my yard. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கிஷ் கேமிங் சேனல். இந்த ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சர்வருக்கு வரப்போ ஃப்ரீ வட பற்றியும் இந்த ஒரு வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட் என்ன ஒரு அப்டேட் பார்க்க போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் வரப்போ டைமண்ட் ஆயில் பண்டல். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்போ இந்த செப்பல் ஸ்கின் எப்போ நம்மளுடைய சர்வருக்கு கொண்டு வரப்போறாங்க அப்படிங்கிறது இந்த ஒரு வீடியோ பார்க்கலாம். ஸோ அது கூட பார்த்திங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் வரப்போ ஃபேடல் வீல் ஈவெண்ட்டில் நமக்கு மெக்லாரன் கார் ஸ்கின் பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் பண்ண போகிறாங்க. ஸோ அதை பற்றியும் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, மெக்லாரன் ஈவெண்ட்டில் என்னென்ன ரிவார்ட்லாம் கொண்டு வராங்க, அது மட்டும் இல்லாமல் வெப் ஈவெண்ட் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகனை கிளிக் பண்ணால் நான் போகிற வீடியோ இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாக வீடியோ கிளிப் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் வரப்போ டைமண்ட் ரயில் பண்டல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருக்குமே தெரியும் நெக்ஸ்ட் என்ன ஒரு டைமண்ட் ரயில் பண்டல் கொண்டு வரப்போறாங்க அப்படிங்கிறத. ஸோ ஃபீமேல் பண்டல் தான் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைமண்ட் ரயில் பண்டலை கொண்டு வரப்போறாங்க. இந்த ஒரு பண்டல் போகிறதுல பார்த்திங்க அப்படின்னா பார்க்க ரொம்பவே மொக்கையாக இருந்த மாதிரி தான் தெரியும். இதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சர்வருக்கு இப்போ மேல் பண்டல் போய்கிட்டு இருக்கும். நீங்கள் டைமண்ட் வச்சர் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லக் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு பண்டலை எடுங்க. அதை கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு பண்டல் ரொம்பவே மொக்கையாக தான் இருக்குது. ஸோ உங்களோட இஷ்டம் நீங்கள் இன்னொரு பண்டல் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத. எனக்கு பிடிச்ச மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அந்த மேல் பண்டல் தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த ஒரு ஃபீமேல் பண்டல் பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா பார்க்க ரொம்ப மொக்கையாக தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் லக் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் டைமண்ட் ரயில் வச்சர் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா முடிய 8 நாட்கள் தான் இருக்குது அந்த மேல் பண்டல். அதுக்குள்ளே அது பார்த்திங்க அப்படின்னா அதை எடுத்துருங்க. இந்த ஒரு ஃபீமேல் பண்டல் பொறுத்தவரை பார்த்திங்க பார்க்க கொஞ்சம் மொக்கையாக இருந்த மாதிரி தான் தெரியுது மக்கள். சரிங்க, இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு OB29 அப்டேட் வந்துடும். அதில் பார்த்திங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு தரமான பண்டல் கொண்டு வர சான்சஸ் அதிகமாக இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்ன வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அட்வான்ஸ் சர்வர் ஓப்பன் பண்ணல. அட்வான்ஸ் சர்வர் ஓப்பன் பண்ணால் தான் தெரியும் OB29 என்ன மாதிரி பண்டல்லாம் வருது அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 4th anniversary செலிப்ரேஷன் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் பார்த்திங்க அப்படின்னா 24th August நம்மளுடைய சர்வருக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதில் பீக் டே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 28th August பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பீக் டே ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா என்னோட ரிவார்ட் அப்படிங்கிறது ரிவால்வ் பண்ணல. சரிங்களா, நம்மளுடைய அசியம் படி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 4th anniversary செலிப்ரேஷன் ஒட்டி ஃப்ரீ ரிவார்ட். அது மட்டும் இல்லாமல் லெஜெண்டரி கன் ஸ்கின்லாம் பார்த்திங்க அப்படின்னா ட்ரையல் வெர்ஷனில் நம்மளுடைய சர்வருக்கு கொண்டு வருவாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே நம்மளுடைய சர்வருக்கு நம்மளுக்கு எக்கச்சக்கமான ஃப்ரீ ரிவார்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ கேரக்டர்லாம் இப்போதைக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா ஜே ஃபேர்வெல் ஈவெண்ட்டில் கூட நமக்கு வந்திருக்கும். ஸோ எல்லாருக்குமே ஞாபகம் நினைக்கிறேன். அதே மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த ஒரு 4th anniversary செலிப்ரேஷன் ஒட்டி நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீயாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேரக்டர் க்ளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது கூட பார்த்திங்க அப்படின்னா 7 நாள் ட்ரையலாக நம்ம ஏதாச்சும் ஒரு கேரக்டர் கொடுப்பாங்க. CR7 அது மட்டும் இல்லாமல் அலா கேரக்டர்லாம் பார்த்திங்க அப்படின்னா 7 நாள் ட்ரையலாக நம்ம வச்சு ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டிஸ்கவுண்ட் ஆஃபர் நிறையவே வரும். ஸோ அதை பற்றி ஏற்கனவே பழைய வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அது கூட பார்த்திங்க அப்படின்னா நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க இந்த ஒரு ஃபிஸ்ட் ஸ்கின் எப்போ ப்ரோ கொண்டு வருவாங்க அப்படிங்கிறத. இது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த வருஷத்தில் கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஒட்டி பார்த்திங்க அப்படின்னா இது கொண்டு வந்துருவாங்க மக்கள். சரிங்களா, எல்லா சர்வருக்குமே பார்த்திங்க அப்படின்னா இது அப்டேட் பண்ணிட்டாங்க. நம்மளோட சர்வருக்கு பொறுத்தவரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெண்டிங்கில் இருக்குது. கூடிய வரையிலே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு ஃபிஸ்ட் ஸ்கின் நம்மளோட சர்வருக்கு எதிர்பார்க்கலாம். கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் டிசம்பர் ஸோ இந்த மாதத்துலலாம் கொண்டு வர சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஒரு ஃபிஸ்ட் ஸ்கின் எப்போ நம்மளோட சர்வருக்கு கொண்டு வராங்க அப்படிங்கிற. நல்ல ஒரு ஃபிஸ்ட் ஸ்கின் தான், எல்லா ஃபிஸ்ட் ஸ்கின் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சர்வருக்கு கொண்டு வந்தாங்க. இந்த ஒரு ஃபிஸ்ட் ஸ்கின் தான் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெண்டிங்காக இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஒரு ஃபிஸ்ட் ஸ்கின் எப்போ அப்டேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு அப்டேட் பார்க்க போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா மெக்லாரன் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மெக்லாரன் ஈவெண்ட்டை பற்றி பார்த்திங்க அப்படின்னா அதை பற்றி ஏற்கனவே நம்மளோட சேனல் எக்கச்சக்கமான அப்டேட்டை பற்றி போட்டிருப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா மேஜிக் பண்டல் அப்டேட் பண்ணுறதை பற்றி பார்த்தலாம். நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 4th anniversary செலிப்ரேஷன் ஒட்டி மேஜிக் கியூப் பண்டல் அப்டேட் பண்ண போகிறாங்க மேஜிக் கியூப் ஸ்டோரில். இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா மற்ற சர்வருக்குலாம் ஓட் பண்ணுற மாதிரி ஒரு இதை கொடுத்துருக்காங்க மக்கள். சரி, எலக்ட்ரிக் ஷாக் பண்டல் அது மட்டும் இல்லாமல் ஒயிட் ஃபயர் பண்டல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டு பண்டலில் இருந்து ஏதாச்சும் ஒரு பண்டல் அவங்களோட சர்வருக்கு ஓட் பண்ணுற மூலியமாகவும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாக மேஜிக் கியூப் ஸ்டோரில் அப்டேட் பண்ணிடுவாங்க. நம்மளோட சர்வருக்கு பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி மெத்தட்லாம் கிடையாது. ஸோ நாங்கள் அப்டேட் பண்ணுற பண்டல் தான் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு என்ன மாதிரி பண்டல் அப்டேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது லீக் பண்ணாமல் வச்சிருக்காங்க. கூடிய சீக்கிரமே பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு பண்டல் அப்டேட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது லீக் கிடச்ச உடனே நம்மளோட சேனல் அதை பற்றி டீட்டெயிலாக வீடியோ மேக் பண்ணி போட்டுருவோம். ஸோ இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா எந்த மாதிரி பண்டல் வரப்போது அப்படிங்கிற மாதிரி லீக் பண்ணலாம் மக்கள். சரிங்க, மற்ற சர்வரில் ஓட் பண்ணுறது தான் பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஈவெண்ட் சம்மரி அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா மெக்லாரன் கொலாபரேஷனில் நமக்கு வரப்போகிற ரிவார்ட்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா இல்லை கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃப்ரீ பண்டல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கால் பேக் ஈவெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹெல்மெட் மாதிரி, ஸோ அதாவது ஒரு ஹேர்க்குரிய இது கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா எல்லா ரிவார்டுமே நான் சொன்ன ரிவார்டு தான் இருக்குது. இதை பற்றி ஏற்கனவே பழைய வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆஃப்டர் மேட்ச் ட்ராப்லையும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு CS ஆஃப்டர் மேட்ச் ட்ராப்பில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஃப்ளாக் டோக்கன் கொடுப்பாங்க. இதை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து எப்போ ப்ரோ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நாளை கழிச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா 21ஆம் தேதி 23ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ட் பண்ணுற டோக்கன் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆஃப்டர் மேட்ச் ட்ராப்பில் வரும். இதை கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு இன்டர்ஃபேஸை பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே பழைய வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்மளோட சேனலில். இதில் பார்த்திங்க அப்படின்னா வெப் ஈவெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஏற்கனவே ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருப்போம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா மேலே ஒரு மேப் மாதிரி கொடுத்துருக்காங்களா, அந்த மேப்
கேப்பை எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த ஒரு வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேஸ் யுவர் ஸ்போர்ட்ஸ் கார் அன்டில் த ஃபைனல் ஃபிஃப்த் லேப் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் அஞ்சு லேப் இருக்கும். அஞ்சு லேப்பையும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் முடிச்சாதான் மட்டும்தான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ ரிவார்டு கிடைக்கும். அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா கலெக்ட் ஃபிளாக் டோக்கன்ஸ் டு இன்க்ரீஸ் த ஸ்பீட் அப் டு த மேக்ஸ் ஸ்பீட். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஒரு ஃபிளாக் டோக்கன் நீங்கள் வச்சதான் பார்த்திங்க அப்படின்னா இந்த காருக்குரிய ஸ்பீடை பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண முடியும். இல்லைனா பார்த்திங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ண முடியாது, லேப்பை பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் முடிக்க முடியாது. அதுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா இன்வைட் அப் டு ஃபோர் சேர் ஃபார் யூ அண்ட் கெட் யர் ஸ்பீட் பூஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்புறம் உங்கள் ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பீட் பூஸ்ட்டு நீங்கள் வந்து கெட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா யூ வில் பி கெட் த கிராண்ட் ப்ரைஸ் ஒன்ஸ் யூ ரீச் த ஃபிஃப்த் லேப் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபிஃப்த் லேப் ரீச் பண்ணிங்க அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கிராண்ட் ப்ரைஸ் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மக்களை. சரிங்க, ஸோ அந்த ரிவார்டு கிராண்ட் ப்ரைஸ் ரிவார்டு எதில் போய் கலெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா லேப் ரிவார்டு அப்படிங்கிற கீழே பார்த்திங்க அப்படின்னா ஒரு போட்டிருப்பாங்க, உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காமிக்கிறேன். அதில் தான் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் லேப் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒவ்வொரு லேப்பும் முடிக்க முடிக்க ஒவ்வொரு ப்ரைஸாக கொடுப்பாங்க. அதை வந்து இதில் வந்து கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கிராண்ட் ப்ரைஸையும் பார்த்திங்க அப்படின்னா இதில் தான் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்க, மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நியூ கார் கொடுக்க கொண்டு வர போகிறாங்க மக்களே. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு புதுசாக ஒரு கார் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு பேசன் மட்டும்தான் பார்த்திங்க அப்படின்னா இதில் உட்காந்துட்டு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா பெருமடா ரீமாஸ்டர் ஒரு கார் கொண்டு வந்திருப்பாங்க எல்லாருமே நான் நினைக்கிறேன். இந்த ஒரு காருக்குரிய இது பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சர்வருக்கு OP29 அப்டேட்டுக்கு அப்புறம் வர சான்சஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா மெக்லாரன் கொலாபரேஷன்லேயும் கொண்டு வந்துருவாங்க. மெக்லாரன் கொலாபரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, கொண்டு வந்தால் இந்த ஒரு இதிலே கொண்டு வந்துருக்கணும். ஸோ இப்போதைக்கு கொண்டு வரல, ஒரே ஒரு கார் தான் பார்த்திங்க அப்படின்னா நியூவாக நமக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ நம்மளுக்கு எப்படி ஆட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு OP29 வரப்போகிற நியூ கொலாபரேஷன் பற்றி பார்க்க போகிறோம். நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டு கொலாபரேஷன் வைக்க போகிறாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா மெக்டோனல்ஸ், அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா டிமிட்ரி. இந்த ரெண்டு கொலாபரேஷன் தான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு OP29 வரப்போது. மெக்டோனல்ஸை சொல்ல தேவையே கிடையாது, ஏற்கனவே எல்லாருக்குமே தெரியும். டிமிட்ரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கேரக்டர் கொண்டு வர போகிறாங்க. ஸோ அந்த கேரக்டர் பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் மக்களே. சரிங்க, இந்த ஒரு கேரக்டர் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கொண்டு வர போகிறாங்க OP29 அப்டேட் வரைக்கும். இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா என்ன ஒரு ஸ்கில் அப்படிங்கிறது இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு சொல்லலாம் மக்களே. சரிங்க, நிறைய பேருமே பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்கில் சொல்கிறாங்க. அக்யூரேட்டாக பார்த்திங்க அப்படின்னா இதான் ஸ்கில் அப்படிங்கிற மாதிரி யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சேனல் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரிஜினல் ஸ்கில் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்க மாட்டோம். கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா 25ஆம் தேதி அட்வான்ஸ் சர்வர் ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த கேரக்டர் கூடிய ஸ்கில், அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா மெக்டோனல்ஸ் அந்த ஒரு இதுக்குரிய என்னென்ன ரிவார்ட்லாம் கொண்டு வராங்க அப்படிங்கிறதையும் நம்ம டீட்டெயிலாக நம்மளோட சேனலில் வீடியோ மேக் பண்ணி போடுறோம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்ன இதெல்லாம் கொண்டு வராங்க அப்படிங்கிறது நீங்களும் தெரிஞ்சிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு செப்பல் ஸ்கின்னை பற்றி பார்த்தலாம். இப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு செப்பல் ஸ்கின் பார்த்திங்க அப்படின்னா வீடியோ ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த செப்பல் ஸ்கின் பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே காமெடியாக தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கத்திக்குரிய ஒரு ஸ்கின் மக்கள் வச்சுருங்க. நீங்கள் வந்து கத்தி வச்சிருப்பீங்களா ஃப்ரீ ஃபயரில் இருக்கும், அதுக்குரிய ஒரு ஸ்கின். இது என்றைக்கு வரப்போகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதம் 24ஆம் தேதி வரப்போது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு செப்பல் ஸ்கின் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ளையிங் சிப்பர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவிலே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஸோ ரொம்பவே காமெடியாக இருந்த மாதிரி தான் தெரியுது. இந்த ஒரு செப்பல் ஸ்கின் கூறிய டேமேஜ் பார்த்திங்க அப்படின்னா 60 கிட்ட போகும் மக்களே. ஸோ பார்க்க கொஞ்சம் நார்மலாக இருந்தாலும் ரொம்பவே ஃபன்னியாக தான் இருந்த மாதிரி தெரியுது. ஹெட்ஷாட் பார்த்திங்க அப்படின்னா 440 கிட்ட போகுது. ஸோ இந்த ஒரு இது பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சர்வருக்கு 24ஆம் தேதி ஏதாச்சும் ஒரு வெப் இவெண்ட்லையோ இல்லை டிஸ்கவுண்ட் இவெண்ட்லையோ நம்ம எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் வரப்போ ஃபேரல் வில் இவெண்ட் பற்றி இப்போ பார்க்கலாம். நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 23 ஜூலை அப்படிங்கிற ஒரு இதில் பார்த்திங்க அப்படின்னா மெக்லாரன் இவெண்ட் நம்மளுக்கு சர்வருக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அது ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஒரு கார் ஸ்கின், ஸோ அதாவது கோல்டன் கலர் கார் ஸ்கின், பர்பிள் கலர் கார் ஸ்கின் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபேரல் இவெண்ட்டில் வர சான்சஸ் அதிகமாக இருக்கு. நம்மளோட சர்வருக்கு வரும்போது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட சேஞ்ச் பண்ணி தான் கொண்டு வருவாங்க மக்களுக்கு. ஏன்னா ஒரே இதில் பார்த்திங்க அப்படின்னா 2 லெஜெண்டரி கார் ஸ்கின்லாம் கொண்டு வர சான்சஸ் கம்மி தான். மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா நிறையவே வெப் இவெண்ட் வரும், இல்லை அப்படின்னா டிஸ்கவுண்ட் இவெண்ட்டில் கொண்டு வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஈவோகன் எப்பவும் ப்ரோ வரும் அப்படின்னு நிறைய பேருமே கேட்பீங்க. இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா அது வந்து கன்ஃபார்மே பண்ணலை. ஸோ அது வந்து லீக்காகவே நிறைய பேருமே கன்ஃபார்மே பண்ணாமல் வச்சிருக்காங்க. மொத்தத்தில் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈவோகன் இந்த OP28 அப்டேட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதே ரொம்பவே சந்தேகமாக தான் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு அப்டேட் பார்த்து முடிச்சலாம். நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூலை ஈவெண்ட் மிஷின் அப்படிங்கிற ஒரு மிஷின் பார்த்திங்க அப்படின்னா கொண்டு வர சான்சஸ் அதிகமாக இருக்குது. இந்த ஒரு ஈவெண்ட் பார்த்திங்க அப்படின்னா மற்ற சர்வருக்கு காமனாக போய்கிட்டு இருக்கு, மேபி நமக்கும் கொண்டு வர சான்சஸ் அதிகமாக இருக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னா நார்மலான ஐட்டம் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம போயா அடித்தாலே பார்த்திங்க அப்படின்னா இந்த ரிவார்டில் நம்ம க்ளைம் பண்ணி எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்கார்ப்பும் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கார்ப் எல்லாருமே நான் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு வந்து 1 பஞ்ச்மேனோட எம்மெண்ட் அப்டேட் கன் ஸ்கின் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஈவெண்ட்டில் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஈவெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்கார்ப் அந்த ஒரு ஈவெண்ட்டில் இருந்துச்சு. அது வந்து டைமண்ட் வச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா போயா வச்சு நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ போயா நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு ஸ்கார்ப் எடுத்துலாம். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா சம்மர் பண்டல் பார்த்திங்க அப்படின்னா இதில் ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஈவெண்ட் பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சர்வருக்கு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொண்டு வர சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஏன்னா சம்மர் பை பண்டல் பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்கார்ப்பும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. நம்மளோட சர்வருக்கு பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு ஈவெண்ட்டை எதிர்பார்க்கலாம். ஸோ மற்ற சர்வர்கள் காமனாக போய்கிட்டு இருக்கு. நம்மளோட சர்வருக்கும் கொண்டு வர
சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோடு எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய அப்படி சந்திக்கிறேன். டாட்டா பை. சி யூ. டேக் கேர். லவ் யூ. பை.